நான் இரும்பு சுத்தியில் வச்சிருக்கேன், இதை வச்சு உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அடிச்சாலும் உடையாது, சவுண்டு கேக்குது உங்களுக்கு. எந்த அளவுக்கு சவுண்டு கேக்குது பாருங்க, எப்படி அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. எனக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 லிட்டர் கேன், அதுல 300 கிலோ வரைக்கும் நீங்க வெயிட் வச்சுக்கலாம். பாடி பெயிண்டருக்கு யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வந்து பாடி பெயின் வந்து லாஸ் ஆகும். ஸ்பேஸ் தேவை இருக்காது உங்களுக்கு, இது ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். இது அப்படியே நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இண்டோர் அவுட்டோர் எடுத்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கார்ல எல்லாம் போயிருக்கா, கார் டிக்கில சேர்த்து போய்க்கலாம். வயசானவங்க ஈஸியா தூக்குற மாதிரி இருக்கும். இந்த பொசிஷன் தான் ஜீரோ கிராவிட். உட்காந்து பார்த்தாலும் தெரியும், ஒரு நீங்க எவ்வளவுதான் டயர்டா டிரைவிங் பண்ணிட்டு வந்துட்டு இதுல வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே பாடி வந்து ஃபுல் ரிலாக்ஸ் ஆயிடும். உங்களுக்கு பேக் பெயின் வந்து சுத்தமா கம்ப்ளீட் ஆகும். அது மாதிரி நீ பெயின் இருக்கிறவங்களும் உட்காரும் போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே போதும், நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நீ பெயின், ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு ரிலீஃபா இருக்கும். இந்த சேர் ரிலாக்ஸ் சேர்ல உட்காந்துட்டு மேல ரைட்டிங் போர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். 4 அட்ஜஸ்டபிள் சைஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட் டைன் டேபிள் மாதிரி நீங்கள் இதை யூஸ். ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நம்ம இப்போ சேலத்தில் இருக்க நோபல் அசோசியேட்டில் இருக்கோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு இது ஃபஸ்ட் வீடியோ, ஆனால் நம்ம பண்ண இந்த ஃபஸ்ட் வீடியோவே ஒர்த்தான வீடியோவும் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா இந்த சேர் இருக்குல்ல, ஏதாவது தூக்குறான் இது பண்ணுறாங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இது ஜீரோ கிராவிட்டி சேர், அது இந்த ப்ராடக்ட் ஒன்று பார்த்து வந்திருக்கோம். அப்புறம் என்ன அடி அடித்தாலும் வெளுத்தாலுமே உடையாது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோக்கில் போயிடுவோம். அண்ணன் டீட்டெயிலாக கேட்டுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். ஜீரோ கிராவிட்டி சேர் இந்த ரிலாக்ஸ் சேர் இருக்க வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். ஒரு 5 கலர் பக்கத்தில் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. அந்த 3 கலர் மட்டும் இப்போ காமிக்கிறோம். இது வந்து ஜீரோ கிராவிட்டி சேர். இதுதான் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தில் தான் ஈசி யூஸ் பண்ணுவாங்க. ஈசி சேர் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நகர்த்த முடியாது, ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், தூக்கிட்டு எங்கே வெளியே போக முடியாது. ஸோ இந்த சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்லாம் இருக்கும். அதனால் இங்கே வெளியில் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணும்போது நம்ம இண்டோர் அவுட்டோர் மொட்டை மாதிரி பால்கனி இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்லே கொடுத்துருக்கும், பாடி ஹீட் ஆகிற மாதிரி பிரச்சனை இது இருக்காது. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சும்மா லெக்கு ஓப்பன் பண்ணாலே இது சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இதை பற்றி இதுதான் ஜீரோ கிராவிட்டி சேர். ஜீரோ கிராவிட்டி சேர்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜீரோ கிராவிட்டிங்கிறது வந்து ஈர்ப்பு விசை வந்து இல்லாதது. அதாவது புயர்ப்பு விசை நேர் எதிரான விசை, சுத்தமாக வந்து ஈர்ப்பு விசை இருக்காது. அப்போ என்னன்னா நம்ம அதில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா பாடி வெயிட்டுங்கிறதே இருக்காது உங்களுக்கு. அதுதான் ஜீரோ கிராவிட்டி சேர். இந்த சேரில் நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக ஏசி சேர் பார்த்தீங்கன்னா 95 டிகிரியில் இருக்கும். 95 டிகிரி இருக்கும்போது நம்ம ஸ்பைனலுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிக சப்போர்ட் கொடுப்போம். வெயிட் கொடுக்கறதுனால பாடி பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சேரில் உட்காரவங்களுக்கு வந்து பேக் பெயின்ங்கிறது வரைய வராது. அதுமாதிரி நீ பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. இதில் இதில் வந்து நம்ம நிறைய பொசிஷன் இருக்குது. இதை உட்காந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 300 கிலோ வரைக்கும் வெயிட் வைக்கலாம். இல்லை அவள் எவ்வளோ குண்டா பாடியாக இருக்காங்கனாலும் உட்காரல உங்களுக்கு 300 கேஜ் வெயிட் சப்போர்ட் பண்ணும். ஃபுல்லாக எலாஸ்டிக்னால உங்களுக்கு எதுவுமே வந்து ஆகாது உங்களுக்கு. இல்லை கட் ஆகிறது மாதிரி பிரச்சனை இருக்காது. ஃபுல்லாக பவுடர் கோட்டிங்கில் இருக்கிறனால நீங்கள் தண்ணி போட்டாலும் த்ரூ பிடிக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இண்டோர் அவுட்டோர் எங்கேயாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எந்த பொசிஷனுமோ நம்ம உட்காரலாம். இது சேர் மாதிரி வேணால் அப்படியே சேர் மாதிரி உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. இல்லை இப்போ இந்த இப்படி உட்காந்துருக்கும் போது தான் நம்ம நிறைய பேர் என்னென்னா சேர்லேயே உட்காந்து நிறைய வேலை பார்க்குறாங்க. பேங்க் ஆஃப் ஸ்டாஃப்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப நேரம் சேர்லேயே உட்காந்துருப்பாங்க. சேரில் உட்காந்துருக்கும் போது என்ன பேக் பெயின் ஆகும். அதனால தான் கொஞ்சம் சாய்ஞ்சா மாதிரி சேர் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நார்மலாக சேர் வந்து 90 டிகிரின்னு சொல்கிறேன். அதே பொசிஷனில் தான் எல்லா சேருமே இருக்கும். ஆனால் இந்த சேர் வந்து 130 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து அது அட்ஜஸ்டபிள், அதான் பேக்கில் கொண்டு போய்க்கலாம் உங்களுக்கு. இதுதான் ஜீரோ கிராவிட்டிங்கிறது. இது அப்படியே லெச்சிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். எப்படியும் இந்த பில்லோ இல்லை பில்லோலாம் கொடுத்துருக்கோம். அப்படியே படுத்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணும் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த லாக் வந்து 2 சைடு, நம்ம ஹேண்டில் சைடில் எங்கே ஹேண்டில் இருக்கோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். அந்த லாக்கை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது அப்படியே நின்றுக்கும், முன்னாடி பின்னாடி போகாது உங்களுக்கு சேர். இது ஸோ டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும் அப்படின்னா பின்னாடி சாஞ்சிக்கிட்டு ஸோ டேரெக்டாக அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இது ஒரு பொசிஷன். இப்போ நார்மலாக டிவி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கலாம், டேரெக்டாக அப்படியே இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது டேரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் சாய்ச்சிக்கலாம் இந்த பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன் தான் ஜீரோ கிராவிட்டி. ஜீரோ கிராவிட்டி போது இப்போ பார்த்தா ராக்கெட்டில் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ராக்கெட்டில் ஸ்பேஸ்ல பார்த்தா இந்த மாதிரி பொசிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இது நம்ம காலும் தலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால பாடி மட்டும் உள்ளே போயிருக்கும். ஸ்பைனலுக்கு வந்து சுத்தமாக வெயிட்டுங்கிறதே இருக்காது. அப்போ பேக் பெயினுங்கிறது கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடும். நம்ம உட்காந்து பார்த்தாலும் தெரியும், ஒரு நீங்கள் எவ்வளோ தான் டயர்டாக டிரைவிங் பண்ணிட்டு வந்துட்டு இதில் வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே பாடி வந்து ஃபுல் ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. பேக் பெயின் வந்து சுத்தமாக கம்ப்ளீட் ஆகும். அதுமாதிரி நீ பெயின் இருக்கிறவங்களும் உட்காரும் போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே போதும், நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நீ பெயின், ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு ரிலீஃபாக இருக்கும் இந்த சேர் ரிலாக்ஸ் சார். ஸோ உங்களுக்கு உட்காந்து காமிச்சேன். இந்த ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற சேர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம், வீட்டில் பெரிய பெரிய சோபாலாம் வாங்கி வச்சிருப்போம். சோபா வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தேவை இருக்காது உங்களுக்கு. இது ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். இது அப்படியே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் இந்த சைஸுக்கு வந்துடும் உங்களுக்கு. இதில் ஸோ வெளியில் போகும்போது ஈஸியாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோர் அவுட்டோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்லலாம் எடுக்கணும்னா கார் டிக்கில் சேர்த்து போய்க்கலாம். இப்போ தோட்டத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னா ஆளுங்களை பார்க்க வேண்டியதுக்குன்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறத ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க ஈஸியாக தூக்குற மாதிரி இருக்கும்.
இப்போ மற்ற சேர்ஸ்லாம் அதிக வெயிட் இருக்கும். உட்லாம் பார்த்துருப்பீங்க ரிலாக்ஸ் சேர், நிறைய வெயிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட் வரும். இது வந்து 8 கிலோ தான் வெயிட் உங்களுக்கு, நல்லா ஈஸியாக பார்த்தீங்கன்னா வயசானவங்க எடுத்து போய்க்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் சேர் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. இதில் நான் லாக் சொன்னேன், லாக் காமிக்கிறேன் பாருங்க. இது எப்படினாலும் திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்கு, நம்ம நல்லா ஹெவியான ஸ்டீல் தான் கொடுத்துருக்கோம். ஓன் மேனுஃபேக்சரிங்கு ஹெவி ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 300 கிலோ வரைக்கும் நீங்கள் வெயிட் வச்சிங்களா, அங்கே இருக்க பாருங்க லாக், இதுதான் லாக் சிஸ்டம். இது இதை எப்படி திருப்பிட்டிங்கன்னா ரெண்டு சைடு லாக் இருக்கும், ரெண்டு சைடு திருப்பிட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும், திரும்ப லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது இல்லாமல் பார்த்து நிறைய மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரிலாக்ஸ் சேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய மாடல் கிடைக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும், அந்த குஷன் எல்லாமே பிளாஸ்டிக்கில் வரும். பிளாஸ்டிக்கில் வரதுனால என்ன, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் யூஸ் படுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், பாடி வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்போ வந்து வேர்வு அதிகமாகும். இது வந்து காட்டன் குஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எவ்வளோ நேரம் இதில் படுத்திருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக இதிலே படுத்துவங்கனாலும் பாடி ஹீட்டுங்கிறது ஆகாது உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். என் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம வந்து சொந்த தயாரிப்பு தான் அது. அதனால் பார்த்தீங்கன்னா எதை வந்தாலும் நீங்கள் ஸ்பேர்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸ்பேர்ஸ்லாம் நம்ம இது சர்வீஸ்லாம் வரப்போகிறது கிடையாது. இன்கேஸ் ரொம்ப இது கலர் ரொம்ப ஒரு 4 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு ஃபேட் ஆயிடுச்சு, எனக்கு கலர் மட்டும் மாற்றிக்கணும், கிளாத்து மட்டும் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் அது மாற்றிக்கலாம் உங்களுக்கு. அதுமாதிரி இந்த லைலான் வந்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். எல்லாமே எலாஸ்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். அதில் எதுக்கு எலாஸ்டிக் அப்படின்னா வெயிட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளண்ட் ஆகும் அது. ஸோ கீழே போயிட்டு வரதுனால எவ்வளோ வெயிட் வந்தாலும் தாராளமாக உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. அதில் ரொம்ப சூப்பரான ஒரு ரிலாக்ஸ் சேராக இருக்கும் உங்களுக்கு. எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து பாடி பெயின் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம். பாடி பெயின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து பாடி பெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷோபாவில் படுக்கிறதுக்கு போல நீங்கள் டேரெக்டாக அழகாக இதிலேயே நீங்கள் படுத்துக்கலாம் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் உங்களுக்கு இது எப்படி இன்டர்னல் எக்ஸ்டென்ட் பண்ணி காமிச்சேன், இந்த அளவுக்கு நம்ம உட்காந்து காமிச்சேன், மடக்கி காமிச்சேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது இப்போ உட்காரதால எப்படின்னா நார்மலாக அப்படியே நார்மலா எப்படி சேர்ல உட்காருங்களோ அதே மாதிரி உட்காந்துக்க வேண்டியதா. ஷோபால எப்படி சாய்வீங்க அப்படியே பேக்ல சாய்ங்க, அதே மாதிரி சாய் நல்லா சாஞ்சிக்கும். அவ்வளவுதான், யார் ஹெல்ப்பும் தேவையில்லை. அதை எடுத்து விடுறதுக்கு தள்ளி விடுறதுக்குலாம் ஹெல்ப் தேவை இருக்காது. ஓகே, அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடினீங்கன்னா உங்களை மறந்து நீங்களே தூங்கிடுவீங்க. அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் அந்த சேர். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வயசானங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா அந்த பேக் பெயின் இருக்கவங்க, நீ பெயின் இருக்கவங்க உட்காரும் போது கண்டிப்பா பேக் பெயினும் நீ பெயின் முட்டு வலியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிலீஃப் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் மட்டும் வச்சுமே எல்லா பொசிஷனும் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் கொஞ்சம் மேல தூக்கி நீங்க அப்படியே லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு லாக் இருக்கு பாத்தீங்களா, நான் இங்க காமிச்ச லாக், இந்த லாக் வச்சிட்டீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஆமா, திரும்ப லாக் ரிலீஸ் பண்ணிட்டு முன்னாடி வேணா முன்னாடி வந்துக்கலாம், இல்ல பின்னாடி போனா பின்னாடி போய்க்கலாம். லாக் ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி போய்க்கலாம், பேக் பின்னாடி சாஞ்சீங்கன்னா பின்னாடி போயிடலாம். இப்படி மேல தலைய ஏத்திங்கன்னா மேல வந்துடலாம். இந்த ஃபீல் நல்லா இருக்கு. இதுதான் இதுதான் ஜீரோ கிராவிட்டி. ஜீரோ கிராவிட்டி ஆனா உண்மையாலுமே இந்த ஃபீல் நல்லா இருக்கு. ஆமா, நடக்கிற மாதிரி இருக்கு. நடக்கிற மாதிரி. ஆமா, கம்பல்சரி அதே மாதிரி தான் இருக்கு. வேற லெவல். இத ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, இதோட வர்த் நல்லா இருக்கு. ஆனா நம்ம அடுத்த ப்ராடக்ட் சொல்லணும்ல. அடுத்த ப்ராடக்ட் பண்ணா உங்களுக்கு இது எப்படி ஃபோல்டிங் சேருங்க மாதிரி, அது ஃபோல்டிங் டேபிள் தான் அது காமிக்க போறோம். ஃபோல்டிங் டேபிள்னா குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வயசானங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஒன்று. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வியூ காமிச்சு நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு சேர் காமிச்சு உங்களுக்கு ஃபோல்டிங் சேர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ரிலாக்ஸ் சேர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு. இதை பாருங்க, இதான் வந்து இது ஒரு ரைட்டிங் போர்டு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ சேரில் உட்காந்துட்டு மேலே ரைட்டிங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். 4 அட்ஜஸ்டபிள் சைஸ் இருக்குது, வேரியேஷன் சைஸ் இருக்குது. நம்ம எங்கள் ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய்க்கலாம். இங்கே இருக்க பாருங்கள், உங்களுக்கு ஹைட் வைஸாக வச்சுருக்கோம் பாருங்கள். இதான் இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்டாக கொண்டு போய்ட்டு உங்கள் ஒரு டைனிங் டேபிள் வரைக்கும் டைனிங் டேபிள் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்தளவுக்கு இருக்கும். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை பாருங்கள், இதான் ஸ்டேஜ். இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் இப்படியே வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதை வச்சு நம்ம கேரம் போர்டு வளர்க்க செஸ் விளாட்ற குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் சும்மா தரையில் உட்காந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு குழந்தைங்களாம் எழுதுவாங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரம் போர்டு ஆடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்டேஜ் இது. இது கீழே பார்த்தோம்னா இந்த அட்ஜஸ்டபிள் பட்டன் தவிர்க்கு பாருங்கள். அதாவது நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் அட்ஜஸ்டபிள் பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இது பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ். இது வந்து 3வது ஸ்டேஜ் உங்களுக்கு. இது ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் ஷோபாவில் உட்காந்துக்கிறீங்க, சேரில் உட்காந்துக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 அட்ஜஸ்டபிள் ஸ்டேஜ் இருக்குது. சைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வயசானும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் ஏதாவது நீங்கள் பொருள் வச்சுக்கலாம், இல்லை தண்ணி கேன் கூட தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம், இது வந்து தாங்கும். இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேபிள் வந்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கனால அப்படி நீங்கள் கீழே வச்சு கீழே விழுந்துடும். அதாவது முன்னாடி ஒரு இடத்துல தள்ளினீங்கன்னா இது வந்து ஒன்றா ஒரே அட்ஜஸ்டபிளாக இருக்கும். கீழே சர்ஃபேஸாக இருக்கிறதுனால எவ்வளோ வெயிட் வச்சாலும் பாருங்கள், தண்ணி கேன் கிட்டத்தான் உங்களுக்கு 20 லிட்டர் கேனு, இந்த அளவுக்கு வச்சாலும் வெயிட் தாங்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டெமோ காமிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுலாம் காமிச்சு உங்களுக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டு வச்சுக்கலாம், ஹோம் தியேட்டர் வச்சுக்கலாம் உங்களுக்கு இதிலேயே. இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வச்சிக்கலாம், ஏதாவது ட்ரம் அரிசி ட்ரம் கூட மேலே தூக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணலாம். பேப்பர் படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. என்னென்னா டேபிள்னு வச்சுக்கலாம், அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் தான் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா அங்கே தான் போய் ஆகணும். இது அப்படி கிடையாது, நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாக இருக்கனால வெளியில் எடுத்துகிட்டு போகிறனாலும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ குழந்தைங்களோட போகிறீங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நம்ம யூசேஜ் மட்டும் நான் சொன்னேன் உங்களுக்கு, எப்படி ஃபோல்ட் பண்ணதும் காமிச்சேன், எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குங்கிறதுக்கு வெயிட் தாங்குங்கிறது தான் தண்ணி ட்ரம் வச்சு காமிச்சேன். பட் இந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த போர்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான். இப்போ நான் இரும்பு சுத்தியில் வச்சிருக்கேன், இதை வச்சு உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அடித்தாலும் உடையாது, சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது பாருங்கள், எப்படி அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. கீழே க்ளோஸாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் அடிச்சு யாராவது தெரிதான்னு பாருங்களேன், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது இந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த கீழே தள்ளி விட்டாலும் மேலேருந்து கீழே விழுந்தாலும் உடஞ்சி போகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. உள்ளே வரது ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வெயிட் வைக்கும் போதும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதோட டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோம். ஆனால் அந்த சேர் என்ன ப்ரைஸ் வருதுங்கண்ணா? ஸோ இது வந்து வெளியில் 6000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க சார். நம்ம இப்போ கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா 3900 ரூபாய் கொடுக்குறோம். 3900. ஆமாம், எந்த ஊராக இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஃப்ரீ ஷிப்பிங்? ஆ, ஃப்ரீ ஷிப்பிங் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோக்கு மேலே வரும், 500 ரூபாய் 600 ரூபாய் அதிக சார்ஜ் வரும். இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்காக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங். இப்போ நம்ம இதுக்கு தான் அமௌண்ட் போட்டு விடுங்களா, இல்லை நீங்களே வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து டோர் டெலிவரியில்? இல்லை, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் முன்னாடி அமௌண்ட் போட்டுருவாங்க கஸ்டமர் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிருவாங்க. நம்ம கொரியலாம். டெலிவரி ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஸோ டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஜிபே, ஃபோன்பே, கம்பெனி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸ் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி ஆகிடும். ஆல் ஓவர் இந்தியாவே ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பேமெண்ட் வந்து பயப்பட தேவை இருக்காது. நம்ம வந்து இப்போ புதுசாக கிடையாது, நம்ம நிறைய சேனலில் கொடுத்துருக்கோம், நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. அமௌண்ட் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பண்ணால் உங்களுக்கு டெலிவரி வந்துடும். ஓகே, இந்த வாரண்டி எல்லாம் எப்படிங்க, எப்படி சர்வீஸ் இதெல்லாம் பண்ணாது? இல்லை, சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு நான் எலக்ட்ரிக்கலுக்குனால கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ஃபியூச்சரில் பார்த்தா இந்த கிளாத்தோ இந்த எலாஸ்டிக் ஏதாவது தேவைன்னா நம்ம கொரியலே அமைச்சு வச்சிருவோம் தேவை கேட்குறவங்களுக்கு. இது கம்பல்சரி எல்லாரும் வீட்டுக்கு வேண்டிய ப்ராடக்ட் தான். ஏன்னா இதே வந்து இப்போ ஒரு ஷோஃபா போனீங்கன்னா ஒரு 40000 ரூபா வரும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900 ரூபாய்க்கு தராங்க. நீங்கள் இதை ஒர்த்தாக யூஸ் பண்ணிக்கிங்க, கம்பல்சரி இது பெஸ்ட் ஆஃபர். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இது பெட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதையும் பார்த்துருவோம். ஆனால் இது என்ன ப்ரைஸிங்காக வருது? ஸோ இது வந்து வெளியே வாங்குறவங்களுக்கு 3500 ரூபாய் கொடுக்குறோம். நம்ம நோபலில் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். இது நம்ம வீடியோலயே பார்த்துருப்போம், அண்ணன் எந்த அளவுக்கு அடிச்சாரு வெளுத்தாருன்னு நம்ம வீடியோலயே நல்லா ஃபுல்லா பார்த்துருப்போம். மீண்டும் இதை நான் துன்பப்படுத்த விரும்பல, எல்லாரும் மாறி மறுபடியும் ஒரு டைம் அடிச்சு. ஸோ இது வேற லெவல் வெளுத்துட்டாங்க, எந்த டென்ட் உள்ள அண்ணன் அடி வெளுத்துதில்ல. ஸோ இது வந்து பார்த்ததுல அது வர்த்தான ப்ராடக்ட், இதையும் நீங்க யூஸ் பண்ணிங்க. நான் இந்த வீடியோ நம்ம மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப்போட ஃபுல் டீடெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் ஏதாவது நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க.